சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன சொல்றது? யாரோ கொக்கு கணேசன் சொல்றாங்க. கொக்கு கணேசனா? ஏன்டா இதை முன்னல சொல்ல மாட்டா? தம்பி வாங்க வாங்க வாங்க. என்ன அண்ணன் வந்திருக்காரா? இல்ல, உங்களை பாத்துட்டு சொல்லி அனுப்புனாரு. சரி வாங்க தம்பி, உள்ள வந்து பேசலாம். வாங்க. இல்ல பரவாயில்ல தம்பி, உங்களை வெளியில நிக்க வச்சு பேசுறது தெரிஞ்சா அண்ணன் உண்டி இல்லைன்னு ஆக்கிடுவாரு. உள்ள வாங்க. பரவாயில்லங்க. சரி என்ன விஷயம் பாத்துட்டு சொன்னாரு? என்னமோ ஒரு கண்ணாடி போட்டு போன கடத்திட்டு வண்டியாம. அண்ணனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? வேணா கேட்டு சொல்லட்டுமா? சொல்றேன். அப்ப வேணா ஒண்ணு பண்ணலாமா? நாளைக்கு அனுப்பிக்கிட்டுமா? அதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராது. நீ அண்ணகிட்ட பேசிக்கோங்க. அண்ணா என்ன சொல்றாரோ அதை படி செய்யுங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம். அட இருங்க தம்பி, ஆவுன போன் எடுத்துக்கறீங்களே, அதெல்லாம் வேண்டாம். அனுப்புன அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் நான் அண்ணகிட்ட பேசினா அது சரியா வராது. நான் பொண்ணு அனுப்பிச்சறேன், நீங்க கூட்டிட்டு போங்க, அவ்வளவுதான். டேய் வாங்க. அண்ணா அனுப்ப போறீங்களா? டேய் அண்ணாடா, அனுப்பாம இருக்க முடியுமா? டேய் சீக்கிரம் அந்த பொண்ணை பையனை கூட்டுவாடா. அந்த பொண்ணுக்கு எனக்கு ராசியே ஒர்க் அவுட் ஆகலடா. முதல் தடவை வந்து மாட்டுச்சு, கூட வந்தான அந்த பையன் அவன் ஏதோ ட்ராமா போட்டு தப்பிக்க வச்சுட்டான். ரெண்டாவது தடவை வந்து மாட்டுச்சு, கொக்கு கணேசன் கூப்பிட்டு வர்றான். அவனை பகைச்சுட்டாலும் சரியா வராது. சரி நமக்கு அமைப்பில் அவ்வளோதான். அண்ணே அந்த பொண்ணை அனுப்புறீங்க, சரி அவனை எதுக்கு அனுப்பணும்? டேய் அவனை பகைச்சுக்கிட்டு நம்ம என்னடா பண்றது? சனியம் பிடிச்ச கேஸ்கடா இது ரெண்டு பேரும். இதுங்க நம்ம இடத்துக்கு வந்துச்சுனாலே ஏதாச்சும் ஏழரை வந்துருதுடா. ரெண்டையும் சேர்த்து அனுப்பிச்சிருவோம், அவன் பார்த்துக்கிட்டோம். சரிண்ணா. வழியில பேசுவான். சீக்கிரம்